பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய தமிழ் விருந்து நிகழ்ச்சியிலே நான் படைக்க இருக்கக்கூடிய தமிழ் விருந்து இடுக்கண் வருங்கால் நகுக. இடுக்கண் வருங்கால் நகுக இப்படி சொன்னவன் வேற யார் இல்லைங்க, நம்முடைய பாட்டன் ஐயன் திருவள்ளுவர் தான். அதாவது நமக்கு துன்பம் வரும் பொழுது அந்த துன்பத்தை போக்க நம்ம சிரித்து பழகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க பொதுவாகவே ஒன்றை பாருங்க, வாழ்க்கையில நமக்கு பிடிக்காத ஏதாவது செயல் நடக்கும் போது எரிச்சல் படுறோம், கோபப்படுறோம், வருத்தப்படுறோம், இது இயற்கை. இப்படி அந்த பிடிக்காத செயல் நடக்கும் போது நாம வருத்தப்படுறதோ எரிச்சல் படுறதோ அல்லது கோபப்படுறதோ இதுக்கு தீர்வு அல்லங்க. அப்படி துன்பம் வரும் பொழுது நம்முடைய மனதை மகிழ்ச்சிக்குள்ள கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில துன்பம் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இது நமக்கு துன்பம் வரும் பொழுதுதான் நாம இப்படி நம்மளை மாத்திக்கணும், அடுத்தவங்களை துன்புறுத்தி நம்ம பார்க்க கூடாது. இப்ப ஒருத்தருக்கு காது சரியா கேட்காது, ஆனா அவரோட மனைவியோட உறவினர் ரொம்ப நாளா மருத்துவமனையில படுத்துட்டு இருக்காரு. இவர் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் வருத்தம். அப்ப மனைவி கணவன் கிட்ட சொல்றா, நீங்க தான் போய் அவரை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் இல்லங்கன்னு. இப்ப அவர் என்ன சொன்னாரு, ஏய் எனக்கு சரியா காது கேட்காது, நான் போய் ஒன்னு கேட்டு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு தெரியாம நான் எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப அந்த மனைவி மூணு யோசனை சொன்னாங்க, பொதுவா போங்க, எப்படி இருக்கிறீங்கன்னு கேளுங்க, யார் எப்படி இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, நல்லாத்தான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, நீங்க ஆமா ஆமா அப்படியே இருங்கன்னு சொல்லுங்க. ரெண்டாவது என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேளுங்க, கட்டாயம் ஏதோ ரொட்டியோ பாலோ இப்படிதான் சொல்லுவாங்க, ஆமா ஆமா அதையே சாப்பிடுங்க அதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுங்க. மூணாவது எப்ப வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கேளுங்க, கட்டாயம் என்ன சொல்லுவாங்க, ஒரு வாரமோ அல்லது ஒரு மாசமோ அல்லது ரெண்டு மாசமோ கழிச்சு வர்ற அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமா ஆமா அங்க வந்துருங்க அதுதான் எல்லாருக்கும் சௌகரியமா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த காது கேட்காத அந்த ஆண் மகனுக்கு அந்த மனைவி யோசனை சொல்லி அனுப்புனான். இப்ப இவரும் மருத்துவமனைக்கு வந்தாரு, அந்த உடல்நலம் சரியில்லாம படுத்திருக்கிற அந்த உறவினரை பார்த்து இவரு கேட்டாரு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. அவர் நல்லா இருப்பேன்னு சொல்லுவாரு இவர் நினைச்சிட்டாரு, ஏன்னா அவர் ரொம்ப நாளா படுத்திருக்காரா. அவர் சொன்னாரு, உப்பவோ பிறகோன்னு இருக்கிறேன்னாரு. ஆமா ஆமா அப்படியே இருங்க அதுதான் நல்லதுன்னாரு இந்த மனுஷன், ஏன்னா இவர்த்த காது கேட்காத. அடுத்து என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டாரு. அவர் ரொட்டியோ பாலோ பழமா சாப்பிட்றேன்னு சொல்லுவாருன்னு இவர் நினைச்சிட்டாரு. ஆனா அந்த மனுஷன் ரொம்ப நாளா படுத்துட்டு இருக்கிற மனுஷனா, அவர் சொன்னாரு, எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்தாச்சுங்க, இனி கல்லு மண்ணத்தான் சாப்பிடணும்னாரு. சரி சரி அதையே சாப்பிடுங்க அதுதான் உடம்புக்கு நல்லதுன்னாரு. மூணாவது கேட்டாரு, எப்ப வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கேட்டாரு. இவர் நினைச்சிட்டாரு அவர் ஒரு வாரமோ ஒரு மாசமோ ரெண்டு மாசத்துமோ வருவேன்னு சொல்லுவாரு இவர் நினைச்சாரு. அந்த மனுஷன் ரொம்ப நாளா படுத்துட்டு இருக்கிறாரா, அவர் சொன்னாரு, இனி எங்கீங்க வீட்டுக்கு, நேரா காட்டுக்கு தாங்கன்னாரு. ஆமா ஆமா அங்கேயே வந்துருங்க அதுதான் எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சொன்னாரு. மற்றவங்களை துன்புறுத்தி ரசிப்பது இன்பம் இல்லைங்க, நமக்கு துன்பம் வரும் பொழுது நம்முடைய மனதை மகிழ்ச்சிப்படுத்தணும் அப்படிங்கறதான் திருவள்ளுவருடைய நோக்கம். நீங்க அன்னை தெரசா வெளியூருக்கு போறதுக்காக ஒரு முறை விமான நிலையத்துக்கு வந்திருந்தாங்க. வழக்கம் போல ஒரு அறிவிப்பு, விமானம் 2 மணி நேரம் காலதாமதமாகத்தான் புறப்படு அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்தது. அந்த அறிவிப்பு வந்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் காச்சு மூச்சுன்னு சபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நிறுவனமே இப்படிதான், எப்ப பார்த்தாலும் உரிய நேரத்துக்கு போய் சேர முடியும், அவனுக்கு 1008 வேலை இருக்கு ஆகும்னு எல்லாம் சபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அன்னை தெரசா மட்டும் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, அங்க இறைவனை நினைச்சு ஜபம் பண்ணினாங்க. ஜபம் பண்ணுவதற்கான நேரத்தை இறைவா எனக்கு இப்ப கொடுத்தியன்னு சொல்லி அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு துன்பம் வரும்பொழுது அந்த துன்பத்தை நம்ம மறுபடி சுமையாக்காம அதை நம்ம மகிழ்ச்சி படுத்திட்டோம் வைங்க, அன்னை தெரசா மாதிரி வாழ்க்கையில துன்பமே கிடையாது. நீங்க இந்த மாதிரி நமக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னு சொன்னா அந்த துன்பத்தை நீங்க மகிழ்ச்சி படுத்தி பாருங்க. நீங்க புகழ் வாய்ந்த நகைச்சுவை நடிகர், பழம்பெரும் நடிகர் என் எஸ் கிருஷ்ணன், அவருடைய வாழ்க்கையில யாருக்குமே இல்லைன்னே சொல்ல மாட்டார். தேடி வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்து 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 கடைசியில வறுமையில வாடுறாரு. பட்ட கடனை அவரால் அடைக்க முடியல.
அப்போ காரை எடுத்து ஜப்தி பண்ணிட்டு போறக்கு வர்றாங்க. நீங்க அப்பவும் கூட பாருங்க, அவருடைய நகைச்சுவை உணர்வு. தன்னுடைய மனைவி மதுரத்துக்கிட்ட சொல்றாங்க, ஏ மதுரம், நீ எப்ப பார்த்தாலும் ஒரு கேள்வி கேப்பையில்ல, எப்ப பார்த்தாலும் ஒரு கேள்வி கேப்பையில்ல, உங்க காரை யாரு சீந்துவா, உங்க காரை யாரு சீந்துவா அப்படின்னு கேப்பையில்ல. இங்க பாரு, அரசாங்கமே வந்து என்னுடைய காரை ராஜ மரியாதையோட எடுத்துட்டு போகுது பாருன்னு சொல்லி, அந்த வறுமையிலும் கூட செம்மை கண்டவர் என் எஸ் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நம்ம படிக்கிறோம்னு சொன்னா, நல்லா சிந்திச்சு பாருங்க. வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் துன்பம் வருவது இயற்கை, இன்பமும் துன்பமும் இணைந்ததுதாங்க வாழ்க்கை. அதுல இன்பம் வரும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம், ஆனா துன்பம் வரும்போது நம்ம துவண்டு போறோம். ஒருபொழுதும் துவண்டு போக கூடாது. அதைத்தான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, இடுக்கண் வருங்கால் நகுகன்னு. இதைய ஒரு ஆசிரியர் பாக வகுப்பறையில தெரியாதனமா சொன்னாரு. சொல்லிட்டு அடுத்த நாள் வகுப்பறைக்கு வர்றாங்க, பையங்கள்லாம் கொல்லுன்னு சிரிச்சாங்களா. ஏண்டாப்பா சிரிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, சார் நீங்க தானே நேத்து சொல்லி கொடுத்தீங்க இடுக்கண் வருங்கால் நகுகன்னு. இல்ல, அந்த மாதிரி இல்லைங்க, அந்த மாதிரி துன்பம் இல்ல. பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கை இன்பமும் துன்பமும் இணைந்தது. அதில் இன்பத்துல மகிழ்ந்திருப்பது போல துன்பத்திலும் நாம் மகிழ்ந்திருக்க பழகிட்டோம் சொன்னா, இதை விட வாழ்க்கையில மகிழ்ச்சி என்பது வேற ஒன்றும் இல்லை.